அனைவருக்கும் வணக்கம். நாம் காகம் சுந்தர் பெருநூல் காவியம் 1000 என்கிற நூலிலிருந்து பாடல்களுக்கான பொருள் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். மாறுவான் பொய்க்கூறுவை வாயா தட்டி, மரணத்து நாளறிவான் தூரதிஷ்டி, கூறுவான் நானாறு நீதானாறு, குறி என்றால் சொல்லிடுமே உம்மை கொண்டு, சாறுவான் திரிகால வர்த்தமோடு, சமத்ததிகம் உள்ளானே மெய்யுளானே, கோருவான் எட்டு ரெண்டும் பத்தே என்பான், குறு ஆனால் சொல்லும் என்று கூறுவானே. இங்கே பொதுவாக இந்த 8-2 என்பதை பற்றி ஆளுக்கூறு விதமாக கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். ஆனால் சித்தர் நூல்களை ஆராய்ந்து பார்க்கும் நிலையிலே இந்த 8-2 என்பது எண்களிலே தமிழ் எண்கள் ஒப்பீடு செய்து பார்க்கும்போது 8 என்பது அ என்கிற எழுத்தையும் 2 என்பது உ என்கிற எழுத்தையும் குறிக்கிறது. இந்த அ உ என்கிற இரண்டும் இழகலை பிங்களையை சொல்லுகிறது. 8-2 பத்தே என்பான் என்று சொல்லும்போது 10 என்பது 10வது வாசலாக இருக்கக்கூடிய சுழுமுனை வாசலை பற்றி சொல்லுகிறது. ஆக இடகலை பிங்களை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் தான் இவ்வாறாக 8-2 என்று கூறுவான் என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த 8-2 என்று சொல்லக்கூடிய சரஞானம், அதாவது நாசிகளின் வழியே சஞ்சாரம் செய்யக்கூடிய வாசியின் போக்கை சரியாக கையாளக்கூடிய ஒரு கலைக்கு சரஞானம் என்று பெயர். அந்த சரஞானத்தை சரியாக புரிந்து கொண்டுவிட்ட பிறகு அங்கே மனமே குருவாக மாறி அமைகிறது. திரிகால வர்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று காலங்கள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கின்றன. நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் ஆகிய இந்த மூன்றும் நமக்கு வெளிப்படையாக ஆகக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே குருவானால் சொல்லும் என்று கூறுவான் என்று கூறுவதால், அந்த நிலையிலே தானே குருவாக மாறும்போது, தன் மனமே குருவாக மாறும்போது யாவும் நமக்கு விளக்கமாகிறது. கூறுமே யாம் நினைந்த சங்கற்பத்தை, குரு ஆனால் சொல்லிடுமே அடியராவோம், யாருமே 8-2 10 என்றார்கள், யார் சொன்னார் அகத்தியரே விரித்து சொன்னார், தாருமே மாந்தர்களும் மயங்கினார்கள், தமர் சித்தரானாக்கார் சொல்லுவார்கள், கோருமே நீர் கேட்க சொல்லிவாரேன், குருவாகும் மந்திரங்கள் ஏதுதானே. அகத்தியர் இந்த 8-2 என்பதை பற்றி பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். இதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விளக்கங்களை சொல்லி வருகிறார்கள். அந்த வகையிலே வசிஷ்டராகிய நீர் என்னிடம் கேட்ட காரணத்தால் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறேன். இடகலை பிங்களை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய வாசியின் சஞ்சார நிலைகளுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரியான 8-2 10 என்பதாக பெயர் இருக்கிறது. உண்மையில் இந்த வாசியை நீங்கள் மேலே ஏற்றி இறக்கக்கூடிய நிலைக்குத்தான் மந்திரம் என்ற பெயரே அல்லாது, வேறு எந்த வகையிலும் அச்சரங்களை புலம்புவதற்கு மந்திரம் என்று ஆகாது என்பதாக இங்கே சொல்லுகிறார். தமர் சித்தரானாக்கால் சொல்லுவார்கள், சொல்லியவர்கள் தான் சித்தராக இருந்து சித்தம் என்று சொல்லக்கூடிய பேரறிவால் தன்னை வென்றிருந்தவர்களாக இருந்தால் அவர்களால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீர் கேட்கிறீர், ஆகவே நான் சொல்லுகிறேன், குருவாகும் மந்திரங்கள் என்பது இதுதான் என்று சொல்லுகிறார். 8-2 10 என்று சொல்லுவது முழுக்க முழுக்க சரம் என்று சொல்லக்கூடிய வாசியின் சஞ்சார பாதையை தான் குறிக்கிறது என்பதை இங்கே மீண்டும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் புதண்டர் பெருமான். மந்திரங்கள் பிறந்த இடம் வேதமோடு, வாய்ச்சொல்லு வல்லபங்கள் உயிரினோடு, தந்திரங்கள் பிறந்த இடம் பூசையோடு, தானான இடம் பிறந்த அறிவினோடு, யந்திரங்கள் பிறந்த இடம் மணி நாவோடு, அறுத்தடைத்த வாசலோடு நாசியோடு, உள் திறங்கள் எண் திறங்கள் பொதுவினோடு, ஊடாடி உயிர் விளங்கும் செபத்தினோடே. இங்கே தெளிவாக சொல்லும்போது இந்த ஒன்றை தெளிவாக சொல்லுகிறார். அறுத்தடைத்த வாசலோடு நாசியூடு என்று சொல்லுகிறார். நாம் முன்பே அறுத்தடைத்த வாசல் எது என்பதை பற்றி தனித்து ஒரு பதிவிலே சொல்லியிருக்கிறோம். அறுத்தடைத்த வாசல் என்று சொல்லக்கூடிய சுழுமுனை வாசல் என்று சொல்லக்கூடிய 10வது வாசல், ஞான வாசல், தமர் வாசல், திருகு வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலைத்தான் இங்கே மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்தி சொல்லுகிறார். எந்த இடத்திலுமே ஒரு கருத்தை சொல்லி இருக்கும்போது அந்த கருத்தை மாற்றி சொல்லக்கூடிய வழக்கம் சித்தர்களுக்கு கிடையாது. ஆனால் சொல்லக்கூடிய அந்த கருத்தையே
பல பல விதமாக நமக்கு சொல்லி விளங்க வைக்க முயற்சி செய்வார்கள். இதில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜாலங்களை பார்த்து மயங்கி ஒவ்வொரு இடத்திலும் வேறொரு விஷயங்களை சொல்லி இருக்கிறார் என்பதாக நினைத்து இதுவா அதுவா என்பது போன்ற குழப்பத்திலே நாம் ஆழ்ந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அந்த வகையிலே சித்தர் பெருமக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் நம்முடைய சொந்த அறிவோடு கூட ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது மாத்திரமே நமக்கு அவை முழுமையாக விளங்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. உன் திறங்கள் என் திறங்கள் பொதுவினோடு ஊடாடி உயிர் விளங்கும் சபத்தினோடு என்று சொல்லுகிறார். உன் திறங்கள் உன்னுடைய சொந்த அறிவால் ஆராய்ச்சி செய்யக்கூடியது, என் திறங்கள் நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தது. இவை இரண்டையும் பொதுவாக வைத்து நீ உன்னுடைய கருத்துக்களை ஆராய்ச்சி செய்து முடிவு செய்து கொள் என்பதாக இங்கே இந்த பாடலிலே சொல்லுகிறார். வாய்ச்சொல்லு வல்லபங்கள் உயிரினோடு தந்திரங்கள் பிறந்த இடம் பூசையோடு என்று சொல்லுகிறார். தந்திரங்கள் என்பது பூஜை புனஸ்காரம் என்பது போன்ற பல விடயங்களை மனிதன் தனக்குத்தானே உருவாக்கி கொண்டு அதிலே ஏதோ உண்மை இருப்பதாக அறியாமையினால் பிதற்றி கொண்டிருக்கிறான் என்பதை இங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். சிவத்திலே தவம் விளையும் இடத்தினோடு செல்காலம் வருங்காலம் மத்தியோடு அவத்திலே போகாமல் உச்சியோடு ஆச்சரியம் அண்ணாக்கு மனுப்போல் தொங்கும் யுகத்திலே யாவருக்கும் இதுதான் இல்லார் இக்கூடு ஊமை என்றும் அடைப்பதென்றும் யுகத்திலே ஒளி பிறந்த காலத்தோடு உற்று உணர்ந்தால் கிட்டவில்லை பீடம்தானே என்று சொல்லுகிறார். இங்கே உற்று பார்த்தபோது நமக்கு அந்த பீடம் என்பது கிட்டாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் இக்கூடு ஊமை என்பதாகவும் அடைத்திருப்பதாகவும் இருக்கிறது. இது அறுத்தடைத்த வாசலையே சொல்லுகிறது. ஒரு வாசல் அடைத்திருக்கும் போது அதை திறந்து உள்ளே நுழைய இயலாத போது அங்கே எந்த விதமான ஓசையும் இருக்காது. அதே நேரத்திலே அந்த வாசலாகப்பட்டது திறந்த போது வெளியிலிருந்து வீசி செல்லக்கூடிய காற்றாகப்பட்டது வாசல் வெளி உள் நுழையும் போது ஓசையை கிளப்புகிறது. ஆக வாசல் திறந்திருக்காத வரையிலே உள்ளிலே ஓசை கேட்பது இல்லை. இதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஊமை என்றும் அடைப்பதென்றும் என்று சொல்லுகிறார். அதையும் எப்படி சொல்லுகிறார்? அவத்திலே போகாமல் உச்சியோடு ஆச்சரியம் அண்ணாக்கும் மனு போல் தொங்கும் என்று சொல்லுகிறார். அண்ணாக்கும் அணு போல தொங்கும். இங்கே நுண்ணியமாக இருக்கக்கூடியது தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாக்கு என்று சொல்லக்கூடிய உள்நாக்கு. அந்த உள்நாக்கை பற்றித்தான் இங்கே சொல்லுகிறார். அதன் பின்புறம் இருக்கக்கூடிய வாசல்தான் நாம் செல்லக்கூடிய பாதை. அந்த பாதையின் முடிவிலே இருக்கக்கூடிய சுவர் போன்ற அமைப்பிலே தோணி போன்ற அமைப்பிலே படகு போன்ற அமைப்பிலே இருக்கக்கூடிய மையப்பகுதியைத்தான் பத்தாவது வாசல் ஞான வாசல் சிறுவாசல் தமர் வாசல் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். பீடமே மேல்வாசல் உச்சி வீடு பிரம்மரந்திரம் உச்சிக்கண் கபாலவோடு கூடமே மேல்வாசல் கொடி அண்ணாக்கு கொடியொன்று தொங்குதடா அண்ணா கேப்பார் மாடமே ஒன்றிருக்கு கபாலம் கீழே மக்களே அண்ணாக்கு மேலேதானே ஓடமே கப்பல் உண்டு நீரே ஏற உச்சி கொடி அண்ணாக்கு வாசல் பின்னே. பீடமே மேல்வாசல் உச்சி வீடு மேல்வாசல் என்று சொல்லக்கூடிய உச்சி வீட்டிற்கு செல்லக்கூடிய மேல்வாசல் உச்சி வீடு என்பது சிரசனுடைய உள்பகுதியை சொல்லுகிறார். அந்த வகையிலே உச்சி வீட்டிற்கு செல்லக்கூடிய மேல்வாசல் என்று சொல்லுகிறார். பிரம்மரந்திர உச்சிக்கண் கபால ஓடு பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுழுமனை பாதைக்கு மேற்பகுதியை சொல்லக்கூடிய அந்த இடத்தையே சொல்லுகிறார். பிரம்மரந்திரம் என்பது சிரசின் உச்சியையே சொல்லப்படுகிறது. அதாவது கபால ஓடு மேல் மூடியிருக்கக்கூடிய சிரசின் உச்சி பகுதிக்கும் சுழுமுனைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பகுதிக்குத்தான் பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய பகுதியாக உணரப்படுகிறது. அந்த வாசலுக்கு செல்லக்கூடிய பாதையைத்தான் இந்த மேல்வாசல் என்று சொல்லுகிறார். இந்த மேல்வாசல் தான் பத்தாவது வாசல் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே கொடி ஒன்று தொங்குதடா அண்ணா கேப்பார் என்று சொல்லுகிறார். கொடி போல உள்நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உள்நாக்கை கவனப்படுத்தி இந்த இடம்தான் என்பதை புரியப்படுத்துவதற்காக கொடி ஒன்று தொங்குதடா அண்ணா கேப்பார் என்று சொல்லுகிறார். மாடமே ஒன்றிருக்கு கபாலம் கீழே மக்களே அண்ணாக்கு மேலேதானே. திரும்ப திரும்ப இந்த இடத்தை சொல்லி வருவதன் நோக்கம் வேறு எந்த இடத்தையும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய வாசி சாதனை மூச்சு பயிற்சியினுடைய ஆரம்பம் முக்கியமான நிலை ஆரம்பத்தினுடைய மூலம் மூலம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் இருப்பிடம் என்று சொல்லப்படக்கூடிய எல்லாமே இந்த உள்நாக்கு தொங்கக்கூடிய இடத்திற்கு பின்பக்கத்திலே தான் இருக்கிறது என்பதை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் நமக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு வேறு எந்த வகையிலும் நாம் எதையும் தவறாக புரிந்து கொண்டுவிடக்கூடாது என்பதற்காகவே இப்படியாக பல பல விதமாக மீண்டும் மீண்டும் சொன்னவற்றையே திரும்ப திரும்ப சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். வாசலே தொங்கு நாக்கு பின்புறத்தே வாசல் ஒன்று கோழையது வருகும் வாசல் ஏசலே கபால நீர் இறங்கும் வாசல் இவ்வாசல் நீர்கள் எல்லாம் இறங்கித்தானால் பேசலே வாசி இந்த உயிருதானே பெரிய மண்டை ஏகிடுமே குளிகையாகும் பூசலே ஆகிவிடும் குளிகை சித்தி பொய்க்கண்ணும் மெய்க்கண்ணும் நெத்திக்கண்ணே.
இங்கே தெளிவாக எந்த விதமான குழப்பத்திற்கும் இடம் இல்லாமல் இந்த பாடலிலே சொல்லுகிறார். வாசலே தொங்கும் நாக்கு பின்புறத்தே, தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாக்கின் பின்புறத்தே, அதன் பின்பக்கமாக வாசல் ஒன்று, கோழை எது வருகும் வாசல். நமக்கு கபக்குற்றங்கள் ஏற்பட்டு ஜலதோஷம் சளி போன்றவைகள் ஏற்படும் போது அந்நாக்கின் பின்புறம் இருந்து சளி இறங்கி வரக்கூடிய நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். அது வரக்கூடிய பாதை எதுவோ அந்த பாதையைத்தான் இங்கே குகைவாசலுக்கு செல்லக்கூடிய பாதையாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அது உள்நாக்கு தொங்கக்கூடிய இடத்திற்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய பாதையாகவே இருக்கிறது. சிலர் தம்முடைய விளக்கங்களை சொல்லும் போது அந்நாக்கின் பின்பக்கம் கிடையாது, தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாக்கின் நுனியில்தான் அந்த வாசல் இருக்கிறது என்பதாக தவறாக விளக்கங்களை சொல்லி வந்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஏதுமில்லை. உண்மையிலேயே அந்நாக்கு பாதை என்று சொல்லப்படுவது தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாக்கின் பின்புறம்தான் இருக்கிறது என்பதை இங்கே தெளிவாக சொல்லுகிறார். தொங்கு நாக்கு பின்புறத்தே வாசல் ஒன்று, கோழை எது வருகும் வாசல். ஏசலே கபால நீர் இறங்கும் வாசல். கபாலத்திலே தங்கியிருக்கக்கூடிய ஏழு திரைகள் வள்ளல் பெருமான் ஜோதி ராமலிங்க சுவாமிகள் சொல்லியதைப் போல ஏழு திரைகளாக இருக்கக்கூடிய ஏழு மேகங்கள் சிரசு உச்சிக்குள்ளே மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஜீவனை அங்கிருந்து பிரகாசப்படுத்துவதற்காக அந்த மேகங்கள் இறங்கி நீராக இறங்கி வரும்போது ஆறு வகையான சுவை நீர்கள் இறங்கும் என்பதை நாம் முன்பாக சொல்லப்பட்ட பதிவுகளிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அப்படியாக அந்த நீர்கள் எல்லாம் இறங்கக்கூடிய பாதைதான் இந்த பாதையாக இருக்கிறது. இந்த நீர்கள் இறங்கினால் பேசலே வாசி இந்த உயிர் தானே பெரிய மண்டை ஏகிவிடும் குளிகையாகும். உயிர் என்று சொல்லக்கூடிய பிராணன் அதாவது ஜீவசக்தியாகிய வாயு உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடியது. இந்த வாசல் திறந்து விட்டால் போதும், அப்போது மேலே சென்று ஜீவனுக்குள்ளே அதிலிருந்து உற்பத்தியாகிய ஜீவசக்தியாகிய வாயுவாகப்பட்டது ஒடுக்கம் என்கிற நிலையை கண்டுவிடும். அந்த நிலையைத்தான் இங்கே வாசி இந்த உயிர் தானே பெரிய மண்டை ஏகிடுமே குளிகையாகும் என்று சொல்லுகிறார். அப்படி ஏறிவிட்டால் அந்த இடத்திற்குத்தான் ரசமணி, ரசக்குளிகை, ஞான குளிகை என்பதெல்லாம் பொருளாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது. அதுவே குளிகை என்று சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். பூசலே ஆகிவிடும் குளிகை சித்தி, பொய்க்கண்ணும் மெய்க்கண்ணும் நெத்திக்கண்ணே என்று சொல்லுகிறார். இங்கே பொய்க்கண் என்று சொல்லக்கூடிய வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்கு பயன்படக்கூடிய இரண்டு கண்கள், உட்புறமாக இருக்கக்கூடிய ஞானக்கண் என்று சொல்லக்கூடிய லலாடக்கண் ஆகிய இந்த மூன்றும் சேர்ந்து இங்கே பொய்க்கண்ணும் மெய்க்கண்ணும் நெற்றிக்கண்ணே என்பதாக மாறிவிடும். பார்வையின் குவிதல் என்பது முழுமையாக உட்புறமாக சென்று அங்கே நிலையாக நின்றுவிட்டு அந்த நிலையிலே நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய ஞானக்கண் தான் நிலையான கண். அந்த கண் திறப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியது பத்தாவது வாசலை அடைத்திருக்கக்கூடிய கபம் என்று சொல்லக்கூடிய கோழை பூட்டுத்தான். அதை திறப்பதற்கான ஒரே வழி வாசி யோகம் என்று சொல்லக்கூடிய வாசி சாதனை மாத்திரம்தான் என்பது நமக்கு இந்த பாடல் மூலமாக மிகவும் தெளிவாக விளக்கமாகிறது. நெத்திக்கண் திரிகால வர்த்தம் சொல்லும், நீண்ட சித்தி கண்டவுடன் திதியும் சிருஷ்டி, முத்திக்கண் விளைவிதுவே பொருளே சித்தி, மைக்குமுள்ளோ சம்மாரம் தன்னை சுத்தி, பத்திக்கண் ஆகாது எந்த நாளும், வறுமையது ஏகிடுமே கண்ணு கெட்டா, வெத்திக்கண் இப்படியே செவியாந்தூரம், மேல் விளைவது அறிந்து வரும் கேட்டும் பார்த்தே. இங்கே நெத்திக்கண் இப்படியே செவியாம் தூரம் என்று சொல்லுகிறார். அவரவருடைய காதினுடைய தூரம் எந்த அளவோ அந்த அளவிற்குத்தான் செல்ல வேண்டிய பாதை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவரவருடைய காது என்று சொல்லப்படுவது, அவரவருடைய நாசி என்று சொல்லப்படுவது, அவரவருடைய கை கட்டை விரல் என்று சொல்லப்படுவது, இவற்றின் உயரம் பெரும்பாலும் ஒரே அளவிலேயே இருக்கிறது. ஆக ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தம்முடைய சித்தவேதம் என்கிற நூலிலே சொல்லி இருக்கும் போது அவரவருடைய கை கட்டவர்கள் உயரம் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் இந்த குகை வாசல் என்று சொல்லக்கூடிய வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வழி அந்த வாசலின் முடிவாக இருக்கக்கூடிய அந்த பத்தாவது வாசலிலே வாசியை கொண்டு முட்டி முட்டி திறந்து அந்த பாதையை திறப்பதற்கான பயிற்சியை நாம் செய்யக்கூடிய தூரம் அதிக தூரம் அல்ல, மிகவும் குறுகிய தூரம். அதுவும் அவரவருடைய கை கட்டை விரல் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவே இருக்கிறது என்பதாகவே தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதைத்தான் இங்கே காகபுஜந்தர் பெருமானும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே சகோதர சகோதரிகளே, சிலர் என்னிடத்திலே கேள்விகளை கேட்கும் போது, ஐயா இந்த வாசி சாதனையை அடிவயிற்றிலிருந்து இழுக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள், தொப்புளிலிருந்து இழுக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள், நடு நெஞ்சிலிருந்து இழுக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள் என்பதாக எல்லாம் கேள்விகளை கேள்வியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே பார்க்கும்போது இங்கே காகபுஜந்தர் பெருநூல் காவியத்திலே அவர் சொல்லியிருப்பதை பார்க்கும்போது, வாயை திறந்து பார்த்தபோது உள்ளே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய
உள்நாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த உள்நாக்கின் பின்புறம் இருக்கக்கூடிய கபம் கோளை இறங்கி வரக்கூடிய பாதை, அந்த பாதையிலிருந்து அவரவருடைய கை கட்டை விரல் உயரத்திலே மேலே இருக்கக்கூடிய இடத்திற்குத்தான் பத்தாவது வாசல் என்று சொல்லக்கூடிய சுழுமுனை வாசல் என்று பெயர். அந்த வாசலை திறப்பது தான் நாம் செய்யக்கூடிய வாசி சாதனையின் பணி என்பது இங்கே வெள்ளிடை மலையாக தெரிகிறது. எனவே அடிவயிரா, தொப்புளா, நெஞ்சா, எங்கிருந்து வாசியை நகர்த்த வேண்டும், இழுக்க வேண்டும் என்பது போன்ற குழப்பங்களை தவிர்த்துவிட்டு இங்கே ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததைப் போலவே காகபுசந்தர் பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விளக்கங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் சகலமும் நமக்கு விளக்கமாகிவிடும். குழப்பத்திற்கு எந்த விதமான வேலையும் இல்லை. அந்த வகையிலே நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி சரியான பாதையிலே இந்த வாசி சாதனையை செய்யும் போது உறுதியாக நம்முடைய வெற்றி என்பது நமக்கு கைவல்யமாகிவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சலனந்தான் நெஞ்சதனில் பள்ளந்தன்னில் தானாடும் நெஞ்சில் உயிர் பிராணன் சுற்றும். சலனந்தான் நெஞ்சு பள்ளம் சுற்றுத்தானே தானேரில் தொண்டை சுத்தி பேசுமப்பா. சலனந்தான் சங்கு தொட்டு மேலே ஏறி தான் அந்த புருவமத்தி நிற்குமாகில் சலனந்தான் கும்பிடுமே யோகம் செய்யும் தானேறி நெற்றி வழி உச்சி முட்டே. சலனந்தான் நெஞ்சதனில் பள்ளம் தன்னில் தானாடும் நெஞ்சில் உயிர் பிராணன் சுற்றும். இங்கே நெஞ்சிலே இருக்கக்கூடிய நெஞ்சு பள்ளம் என்று சொல்லக்கூடிய இடம் வரையிலே பரவி கிடக்கக்கூடிய பிராணன் என்று சொல்லக்கூடிய ஒன்று தான் ஏரில் நாம் சுழுமனை வாசல் என்று சொல்லக்கூடிய இடத்திலே செய்யக்கூடிய இந்த பயிற்சியின் காரணமாக ஒரு சுழற்சியை ஏற்படுத்தும் போது அது தானாகவே அங்கிருந்து மேலே ஏறும் என்பதை சொல்லுகிறார். தானேரில் தொண்டை சுற்றி பேசும் அப்பா, சலனந்தான் சங்கு தொட்டு மேலே ஏறி தான் அந்த புருவமுத்தி நிற்குமாகில். இப்படியாக நெஞ்சுக்குழி வரையிலே நீண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பிராணவாயு என்று சொல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவாகப்பட்டது நாம் அண்ணாக்கு பாதையிலே செய்யக்கூடிய இந்த வாசி சாதனையின் மூலமாக சுழற்சியின் மூலமாக கீழே பரவி கிடக்கக்கூடியது எல்லாம் மேல் நோக்கி எழும்பி சிரசுக்குள்ளே சென்று ஒடுங்கக்கூடிய அந்த காரியத்தை செய்யும். சங்கு தொட்டு மேலே ஏறி தான் அந்த புருவமுத்தி நிற்குமாகில் சலனந்தான் கும்பிடுமே யோகம் செய்யும் தானேறி நெற்றி வழி உச்சி முட்டே. இவை நடக்க வேண்டுமென்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? தான் ஏறி நெற்றி வழி உச்சி முட்டே. நெற்றி வழி என்று சொல்லியது அண்ணாக்கு பாதையை இங்கே சொல்லுகிறார். அண்ணாக்கு பாதையிலே நீ சரியாக முட்டும் போது என்ன நடக்கிறது? நெஞ்சில் உயிர் பிராணன் சுட்டும் நெஞ்சு பள்ளத்தில் வரைத்த பரவி இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியாகப்பட்டது தானாகவே மேலே ஏறும் என்று சொல்லுகிறார். இதை நவீன விஞ்ஞானத்திலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் மூலமாக விளக்கப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு புரிந்து கொள்வதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். ஒரு கிணற்றிலோ அல்லது வந்து ஒரு ஆழமான தொட்டியிலோ நிரப்பி வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை மேலே கொண்டு வருவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சார தண்ணீர் இறைக்கும் இயந்திரத்தை நாம் பார்த்திருக்கிறோம், மின் மோட்டார். அந்த மின்சார இயந்திரத்திலே தண்ணீர் இறைக்கும் போது அதன் உள்ளே இருக்கக்கூடிய சிறிய காற்றாடியாகப்பட்டது சுழன்று பூமிக்கு அடியிலே அல்லது தொட்டியிலே கிடக்கக்கூடிய தண்ணீரை வெளியே கொண்டு வந்து கொட்டுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆக மேல் பக்கமாக வைத்திருக்கக்கூடிய அந்த மின் மோட்டாரினுடைய காற்றாடியாகப்பட்டது சுற்றிய போது உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியே கொண்டு வந்து கொட்டுகிறது. ஆக மேலே ஒரு இடத்திலே நடத்தக்கூடிய சுழற்சி அடியிலே இருக்கக்கூடியதை மேலே கொண்டு வந்து விடுவதைப் போல உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய பிராணனாகப்பட்டது மேலே நாம் நிகழ்த்தக்கூடிய இந்த சுழற்சியின் மூலமாக தாமாகவே மேலேறிவிடும் என்பதைத்தான் இங்கே காகவச்சந்தர் பெருமான் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இதைத்தான் ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் அண்ணாக்கு பாதை வழியாக செய்யக்கூடிய வாசி சாதனையாக நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாசி சாதனையை சரியாக செய்யும் போது உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய பிராணனாகப்பட்டது தானாகவே மேலேறிவிடும் என்பதுதான் இதனுடைய சரியான விளக்கமாகும். அடுத்த பாடலிலே உச்சி முட்டி வாசி உயிர் சீவன்தானும் உயிர் இருந்து வட்டமிட்டு ஓடிச் சுற்றும். நச்சியதை பார்த்தாக்கால் ஞானமாகும். நான் சொன்ன வாசி உயிர் பிடறி வந்தால் கச்சி இந்த வாத பித்த சிலேத்திம நீரை கால்வாசி வாங்காது பித்தம் ஓங்கும். மெச்சி இந்த பித்தமோடு பிராணன் ரெண்டும் மேன்மக்கள் கூடினா போல் சேரும் தானே. சேருமே, சேர்ந்ததுவும் கீழிறங்கில் திருமூர்த்தியானாலும் மரணமாவார். வாருமே உச்சியிலே நிற்க வேண்டும் வாய்கொண்டு பேசின போல் உச்சி சொல்லும். கோருமே நடுநாம பாதை மார்க்கம் கூர்ந்து பார் புருவமத்தி மூக்கு நேரே. தேருமே அவ்விடத்தில் வெளியே ஒளியே காணும் தேர்வதற்கு பொட்டு நாமம் இட்டார்தானே. இங்கே மிக மிக அடிப்படையான ஒரு சூட்சமான விஷயத்தை சொல்லுகிறார். உச்சி முட்டி வாசி உயிர் ஜீவன் தானும்
உச்சியிலே சென்று முட்டக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்லக்கூடிய காற்று மேலே செல்வதற்கு முன்னால் வட்டமிட்டு ஓடி சுற்றும் என்று சொல்லுகிறார். வட்டமிட்டு ஓடி சுற்றும் என்று சொல்லியது சுழற்சி என்ற ஒரு வார்த்தையை நமக்கு புரியப்படுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே காற்றாகப்பட்டது சுழன்று கொண்டிருக்கும், அப்படியான ஒரு சுழற்சி ஏற்பட்டு சுழன்றபடியே மேல் நோக்கி ஏறும். ஒரு கம்பிச்சுருளைப் போல சுழன்று கொண்டே மேலேறி செல்வதும் அதே போல சுழன்று கொண்டே கீழிறங்குவதுமாக பாசி சாதனையின் போது அண்ணாக்கின் பின்புறத்தே ஒரு சுழற்சி ஏற்பட்டு அந்த சுழற்சி சுழன்றபடியே மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கும். நாம் இந்த இயற்கையிலே பார்க்கும்போது நமக்கு நம்முடைய கண் பார்வையிலே தெரியக்கூடிய இந்த புயல் என்று சொல்லக்கூடிய காற்றை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புயல் காற்று என்று சொல்லும்போது புயல் காற்றின் மையத்திலே ஒரு சுழற்சி ஏற்பட்டு அங்கே ஒரு பெரிய வெற்றிடம் இருப்பதும், புயல் காற்றின் அந்த மையப்பகுதியை சுற்றிலும் காற்றினுடைய சுழற்சி இருப்பதுமான நிலைகளை பற்றி இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதை நாம் பார்த்திருக்கலாம். அந்த வகையிலே சுழற்சி என்று சொல்லக்கூடிய அந்த மையத்திலே அந்த இடத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை சுற்றியும் அந்த வெற்றிடத்தால் சுழற்றப்பட்ட இடங்களிலே உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய பிராணசக்தியாகப்பட்டது சுழன்றபடி மேல் நோக்கி ஏறுகிறது. இதைத்தான் இங்கே வட்டமிட்டு ஓடி சுற்றும் என்று சொல்லுகிறார். இந்த சுழற்சி என்பது ஏற்படாமல் வாசி சாதனை என்பது நமக்கு வெல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன வாசி உயிர் பிளறி வந்தால் கச்சி இந்த வாத பித்த சிலேத்து மணியரே கால்வாசி வாங்காது பித்தம் ஓங்கும். வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய இந்த முத்தோஷமும் மூன்று வகையான நீர்களால் நம் உடலிலே தொந்தரவுகளை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பயிற்சியை செய்யும் போது வாத பித்த சிலேத்துமம் என்பதிலே பித்தம் என்பது மிக அதிகமாக ஏற்படச் செய்யும் என்பதை சொல்லுகிறார். மெச்சி இந்த பித்தமோடு பிராணன் ரெண்டும் மேன்மக்கள் கூடினா போல் சேரும் தானே. அப்போது இந்த பித்தமாகப்பட்டது பிராணன் என்று சொல்லக்கூடிய அந்த பிராண காற்றோடு கூட கலந்து ஒரு மிகப்பெரிய தொந்தரையை உருவாக்கி வைக்கும். அப்படி தொந்தரவை உருவாக்கி வைத்த ஒன்று மேல் நோக்கி ஏறாமல் எந்த வகையிலாவது தடம் மாறி கீழே இறங்கிவிட்டால் திருமூர்த்தியானாலும் மரணமாவார் என்று சொல்லுகிறார். படைப்பு கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மா, காப்பு கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணு, அழிப்பு கடவுளாக அல்லது மறைத்தல் கடவுளாக இருக்கக்கூடிய உருத்திரன் ஆகிய இந்த மூன்று பேராக இருந்தாலும் கூட முறையான பயிற்சி செய்து அந்த வாசியிலே ஏற்படக்கூடிய பித்தமும் பிராணனும் கலந்த நீராகப்பட்டது இரண்டும் கலந்துவிட்ட அந்த வினாடியிலே கீழே இறங்கிவிட்டால் நிச்சயமாக மரணம் என்பது ஏற்பட்டு வரும். அது திருமூர்த்தியாக இருந்தாலும் மரணம்தான் ஏற்படும் என்பதை சொல்லுகிறார். சேருமே சேர்ந்ததும் கீழிறங்கி திருமூர்த்தி ஆனாலும் மரணமாவார். வாருமே உச்சியிலே நிற்க வேண்டும், அது கீழே இறங்கக்கூடாது. ஏறியபடி அது உச்சியிலே சென்று நிற்க வேண்டும். வாய்கொண்டு பேசின அப்பால் உச்சி சொல்லும். அப்படியாக நடக்கும்போது வாயால் பேசும்போது எப்படி ஒரு விஷயத்தை விளக்கப்படுத்த முடியுமோ அதுபோல நமக்கு அந்த நிலையை சரியாக விளக்கப்படுத்தக்கூடிய அனுபவம் என்பது அங்கே ஏற்பட்டுவிடும். கோருமே நடுநாம பாதை மார்க்கம், கூர்ந்து பார் புருவ மத்தி மூக்கு நேரே. நீ இதை பார்ப்பதற்கு பயிற்சி செய்வதற்கு கவனத்தை சிதறவிடாமல் முழு கவனத்தையும் இந்த வாசியின் போக்கிலேயே வைத்திருந்து கூர்ந்து பார்க்க வேண்டும். மனம் எந்த வகையிலும் அப்படி இப்படியாக அசைந்துவிடக்கூடாது. அப்படி அசைந்துவிட்டால் மேலே ஏறிய பித்தமும், பித்தம் என்று சொல்லக்கூடிய உடலில் ஏற்பட்ட உஷ்ண வாயுவும், பிராணசக்தியாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவும் இந்த இரண்டும் கலந்து அண்ணாக்கு பாதையிலே மேல் செல்லக்கூடிய நிலையை தவறவிட்டு அது எந்த வகையிலும் தடுமாறி கீழே இறங்கிவிட்டால் மரணம் வந்துவிடும் என்பதை பற்றி இங்கே சொல்லுகிறார். கூர்ந்து பார் புருவமத்தி மூக்கு நேரே, தேருமே அவ்விடத்தில் ஒளியை காணும். தேர்வதற்கு பொட்டு நாமம் இட்டார்தானே, அந்த இடத்தில் தான் உனக்கு பிரகாசம் என்று சொல்லக்கூடிய ஜோதியின் தரிசனம் கிடைக்கும். அந்த இடத்தை ஜோதியை காணக்கூடிய அந்த நேரத்திலே ஏமாந்து விடாமல் எச்சரிக்கையாக இருந்து அங்கே நாம் அதிலே வெல்லக்கூடிய காரியத்தை பார்க்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இந்த ஒரு கருத்தை சற்று எல்லோரும் கூர்ந்து பாருங்கள். அதாவது இதை சரியாக நிகழ்த்தி கீழே இறங்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுவிட்டால் அங்கே திருமூர்த்தியானாலும் மும்மூர்த்திகளாக இருந்தாலும் அவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மரணம் வந்துவிடும். இந்த வாசி சாதனையிலே எந்த இடத்திலே வாசியின் போக்கை தடுத்து நிறுத்தி சுழுமுனை திறந்ததற்கு பிறகு அது மேலே ஏறி சிரசிலே ஒடுங்க வேண்டுமே அல்லாது கீழே இறங்கிவிட்டால் நிச்சயமாக மரணம் ஏற்பட்டுவிடும் என்பதை சொல்லுகிறார். இது போலவே திருமூலர் பெருமான் ஒரு மன்னனுடைய உடலிலே கூடுவிட்டு கூடுவாய்ந்து அங்கே தனக்கு ஏற்பட்ட பாதகங்கள் காரணமாக நீண்ட காலம் உடலிலே தங்கியிருக்க முடியாது என்பதற்காக மன்னன் உடலை விட்டு நீங்கி புறப்பட்டு வெளியே வந்து கொண்டிருந்த போது ஒரு பாறையிலே வாசி சாதனம் செய்கிறேன் என்கிற பெருவெளியிலே ஒருவர் வாசி சாதனை செய்து சரியான பயிற்சியிலே எட்ட முடியாமல் வாசி அடைத்து மாண்டு போய் கிடந்தார். அந்த உடலுக்குள்ளே
திருமலர் பெருமான் தன்னுடைய ஆன்மாவை செலுத்தி கொண்டு மன்னனுடைய உடலை யானை உண்டி விருட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தின் பொந்துக்குள்ளே வைத்து அது வெளியே தெரியாதபடி கண்மறைவு மை என்று சொல்லக்கூடிய மையை கொண்டு தடவி அந்த மரத்தின் வாசலை மூடிவிட்டு சென்றார். யானை உண்டி விருட்சம் என்று சொல்லக்கூடிய பெயரை பெற்றிருந்த அந்த மரமாகப்பட்டது மன்னனின் உடலை அரசனின் உடலை அடைத்து வைத்த பிறகு அந்த மரம் அரச மரம் என்கிற பெயரை பெற்றுவிட்டது. அதற்கு முன்பதாக அந்த மரத்திற்கு யானை உண்டி விருட்சம் என்பதாகவே பெயர் இருந்திருக்கிறது. அரசனின் உடலை மறைக்கப்பட்ட பிறகு அந்த மரம் அரச மரமாக மாறிவிட்டது. இப்படியாக வாசி சாதனையிலே தவறிழைத்த காரணத்தால் அவர் மாண்டு போய் கிடந்தார். அந்த உடலுக்குள்ளே புகுந்து திருமூலர் பெருமான் வெளியே புறப்பட்டு சென்றார் என்பதாக மூலர் பெருமானுடைய நூல்களை பார்க்கும்போது குறிப்புகள் நமக்கு காண கிடைக்கிறது. அதே போல வாசி சாதனை என்பது முறையான குருவின் வழிகாட்டுதலோடு குருவின் அருகாமையோடு பயிற்சி என்பது நடக்கும்போது எந்த விதமான பாதகமான விளைவுகளுக்கும் காரணமில்லாமல் தவறாகவே ஒருவேளை நாம் வாசியை எடுத்து விட்டாலும் கூட அதை நேர் சீர் செய்து சரியான பாதையிலே நம்மை காப்பாற்றி எந்த வகையிலும் நமக்கு பாதகம் வந்து விடாமல் காப்பாற்றக்கூடிய நிலையிலே குரு என்று வரக்கூடிய ஒருவர் நமக்கு உதவிகரமாக இருப்பார். அந்த வகையிலே ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சரவர்கள் என்னுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளை நான் கவனிக்கிறது அல்லாது மற்றவர்களை பற்றி எனக்கு யாதொரு சிந்தனையுமோ சிரத்தையுமோ கிடையாது என்பதாகவும் சொல்லிவிட்டார். எனவே ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியை பெற்று முறையாக வாசியோக தீட்சியை பெற்று பயிற்சி செய்யும் போது இங்கே புஜண்டர் பெருமான் சொல்லியிருக்க கூடிய மரணம் ஏற்பட்டுவிடக்கூடிய அபாயமான கட்டத்திலே நம்மை காத்து ரட்சிக்க நம்மை சரியான பாதையிலே மீட்டெடுத்து கொண்டு போக உத்தம குரு ஒருவருடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அருவமாக இருந்து சூட்சும தேகியாக இருந்து ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அந்த வினாடியிலே நம்மை காப்பாற்றி கரை சேர்ப்பார் என்கிற காரணத்திற்காகவே ஞானத்தந்தை சொல்லியபடி முறையாக வாசி சாதனையை தீட்சை பெற்று பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். என்ற போதிலும் கூட சில சகோதர சகோதரிகள் ஆர்வக்கோளாறு காரணமாக தாமாகவே பயிற்சிகளை செய்வதாக முயன்று பல தொந்தரைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது. மேலும் என்னிடத்திலே பலர் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் நாங்களாகவே செய்தால் என்ன ஆகும், அப்படி என்னதான் ஆகிவிடும் என்பதாக வாக்குவாதங்களையும் செய்து வருகிறார்கள். எனவேதான் பதிவுகளை நான் நீண்ட காலம் நிறுத்தியிருந்தேன். மீண்டும் பதிவுகளை தொடங்கிய போது நாம் கீழே கொடுத்திருக்கக்கூடிய பதிவுகள் குறித்த குறிப்பு பட்டியலிலே முறையாக தீர்ச்சி பெறாமல் வாசி சாதனை செய்யும் போது ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பாளி அல்ல என்கிற குறிப்பை கொடுத்து அதற்கு பிறகு பதிவுகளை தொடர்ந்திருக்கிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் சொல்லக்கூடிய விடயங்கள் எதுவாக இருந்தாலும் யாவரும் நலம் பெற வேண்டும், நன்மை பெற வேண்டும் என்பதற்காகவே சொல்லி வருகிறோம். எனவே தயவு கூர்ந்து தாமாகவே முயற்சி செய்து எந்த விதமான பாதகமான விளைவுகளுக்கும் ஆளாகிவிடாதீர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு இங்கே நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி சகோதர சகோதரிகளே. மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.